வேலை செய்ய போறாங்களே, வேதாந்தம் பேச ஆரம்பிச்சியே. சாமி ஒரே ஒருத்தரா, நீ பேசாம போறியா மாட்டியா? ஆமாண்டா, உன்னை சிதம்பரம் போக சொல்லிவிட்டு அந்த பாப்பா எங்க தலையில என்னடா வந்து முடியும்? இன்னைக்கு சிதம்பரம், நாளைக்கு ராமேஸ்வரம், இப்படியே விட்டுட்டா எஜமானுக்கு வேலை என்னடா ஆறுது? செம்பு, அந்த பசங்க சொன்னது வாஸ்து தான். நான் சொல்றேன் கேட்க மாட்டேன்றான். இவன் திமிர அடக்கிறேன், என்ன நினைச்சிட்டு இருக்கான்? சிதம்பரம், இந்த பையன் நாட்டாமி எப்படிங்க முன்னாடியான கொடுத்து இவனை வேலையில போட்டு மடக்க? சிதம்பரம் எங்க இருக்குன்னு கேக்குறேன். பார்த்து விட்டுக்க மாட்டாளோ? நேத்து முத தண்ணி கூட குடிக்கலையடா. பொழுது அன்னைக்கும் வெயிலே நின்று வேலை பாக்குறவன் இப்படி கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நீ ஏன் கஷ்டப்படுற? கிள்ளைக்கு போய் ஐயனை காணாமல் ஒரு ஆகாரமும் செல்லாது. கேக்குமா, பிரியப்பட்டு கொடுத்திருந்த வேலையை கூட குடிங்கிட்டாரு. அது போனா போகுது. நீ உசுரோட நல்லா இருந்து கண்ணால பார்த்தா போதும்னா கட்டினி கடந்து சாகனங்கிற இந்த உயிர் என்ன அத்தனை பெரிதா? அந்த அம்பலவாணம் பெயரை சொல்லிக்கொண்டு செத்தால் தரகதி உண்டு. தம்பி வாணாண்டா, ஒரு வாய்க்கு அடிஞ்சு குடிக்கடா. வா அம்மா, நீ கஷ்டப்படாத. நான் சில்லைக்கு போய் தரிசிக்க வேணும். அப்படி இல்லை என்றால் சில்லை என்று சொல்லிக்கொண்டாவது மடிய வேணும். தம்பி, அசைஞ்சு கொடுத்துட்டு இருந்தா வேலை எப்ப ஆகும்? ஐயர் வந்தா என்ன கோவிப்பாரு. சீக்கிரம் இத வெத்தலை போட்டு வர. ஏ
சிதம்பர பித்த சீக்கிரம் நடக்கட்டும். முன்னாடியா கிசுமா எங்கடா போறீங்க? நீ வேலை பாக்குற அழகு ரொம்ப நல்லா இருக்க. அங்க பொம்பளைங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதை கவனிக்க போயிருந்தாங்க. அந்த வேலையை நான் கவனிக்கிறேன், நீ இவனை கவனி. நீ ஒழுங்கா சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய நெல் வாங்கிக்கலாம், சேலை துணிமணி வாங்கிக்கலாம், நல்லா இருக்கலாம். அதெல்லாம் சொன்னா உனக்கு எங்க தெரியுது? சிதம்பரமா, நீங்க சிதம்பரத்துக்கா போறீங்க? ஆமா, சிதம்பரம் தான் போற. எந்த பக்கத்துல வழின்னு கேட்டா தெரிஞ்சா சொல்லி இல்லாடி சும்மாரு. சிதம்பரமா, இதே பாதை தான். ஏய்